ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபிரம். நடிகை சூர்யாவோட நடிப்பில் காப்பான் திரைப்படம் கடைசியாக ரிலீஸ் ஆயிருந்தது. சாய்ஸாக இந்த படத்தில் லீடிங்கெலாம் பண்ணிக்காங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணிக்காங்க. அவங்களோட ஆர்யா, மோகன்லால், பொம்மன் இரானி இவங்கள்லாம் முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. இப்போ சூர்யா வந்துட்டு அடுத்து கமர்ஷியலாக ஒரு மூவிக்கு நடிக்க ரெடி ஆகிட்டாரு. இந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆச்சு, நல்லா ரீச் ஆச்சு. இப்போ அடுத்து நம்ம சுதா கங்கரோட இயக்கத்தில் சூரை போற்று அப்படின்னு படத்தில் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் அபர்ணா பலமுறை ஹீரோனி நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மோகன் பாபு ஒரு முக்கியமான கீரோல் பண்ணுறாரு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்தது. அதில் சூர்யா செம மாசாக இருந்தார். பெரிய பிளைட் பக்கத்தில் வேட்டு சட்டை போட்டு செம்மையாக இருந்தார். அது ஒரு ஃபோட்டோவாக பயங்கரமாக ரீச் ஆச்சு. எல்லாருக்கிட்டேயும் அண்டு சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டேயும் பயங்கர ரீச் ஆச்சு. ஸோ சூர்யா போட்டு படத்தில் சூர்யாவோட ஹோம் பேராக இருக்கிற டூரிங் என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறாரு. அப்பப்போ வந்துட்டு ஜி பிரகாஷ் மூலம் தான் படத்தோட அப்டேட்லாம் கிடச்சிருக்கு. இப்போ ரொம்ப நாள் கழித்து இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன, ஹாரி சிவராம் கிருஷ்ணன் அவர் ஒரு சிங்கர், அகம் பேட்மெலாம் பாடிக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த சூரிய போற்று படத்தில் பாடப்போகிறாரு. அவர் லவ் ராக் நம்பராக பாடப்போகிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நியூ ஜென்ரேஷனுக்கு வழிவிடுது இந்த சுதா கங்கராவ் திரைப்படம் அப்படின்னு ஜி பிரகாஷ் ட்விட்டர் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான குரல் நம்ம கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.